ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோவில் சம்திங் புதுசாக, அதாவது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ, ஃபுட் வீடியோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்க்குறோம். என்ன வீடியோனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெண் ஆண்டர்பிரனர், சிங்கப்பெண்ணு சொல்லலாம், புதுமை பெண்ணு சொல்லலாம், ஒரு துறையில் நல்ல கஷ்டப்பட்டு நல்ல லெவலுக்கு வந்தவங்க, அவங்க தான் என்னோட மிஸ்ஸஸ் சிவரஞ்சனி சண்முகம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த டெக்ஸ்டைல் துறையில் எப்படி வந்தீங்க, என்ன மாதிரி வந்தீங்க, அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறீங்களா? ஓகே, இது எங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மிஸ்ஸஸ் சிவரஞ்சனி சண்முகம், யுவன் டெக்ஸ்டைல்ஸோட உரிமையாளர். இவங்க வந்து சின்ன கடையிலேருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம இவங்களை பற்றி தான் இன்ட்ரிவ் எடுக்க போகிறோம். இட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி, வாங்க இன்ட்ரிவ் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நான் சொன்ன புதுமை பெண், சிங்கப்பெண், பாரதியார் கண்ண புதுமை பெண். மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சினி சண்முகம். நான் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கேன். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சூலூருன்ற ஏரியாவில் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்குங்க. நான் ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமாக அந்த பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ படித்தது ஒரு ஃபீல்டு, நிறையா வந்து பேங்கிங் எல்லா ஜாபும் போயிட்டு ஃபைனலாக டெக்ஸ்டைலில் வந்து ஒரு ஓனராக இப்போ இருக்கேன். அப்படின்னா அவங்க முன்னாடி நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின என்னென்ன இன்டர்வியூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே மேடம். மேடம், உங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? ஆஸ் அ ஹவுஸ்வைஃபாக இருந்தீங்களா, எப்படி காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஐபிஎம் பெங்களூரில், சாஃப்ட்வேரில் எம்சிஏ முடிச்சது. எனக்கு வந்துட்டு அங்கே தான் எனக்கு பிளேஸ் ஆச்சு. ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் தான் நாங்கள் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி நான் வளர்ந்த ஏரியா வந்து மதுரை. ஸோ அங்கேருந்து எனக்கு அந்த ஏரியாஸில் செட் ஆகிறதுனால அங்கேருந்து பண்ணிட்டேன். எஸ், நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் வந்துட்டு நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய ஒர்க் பண்ணுறேன். விப்ரோ, விஷன் குளோபல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறேன். ஃபைனலி ரியல் எஸ்டேட்டில் போய் டெலிகாலிங் பண்ணேன். ஸோ நிறைய முடிஞ்சதுக்கு அப்புறக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் தட் மேரேஜ் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபிலன்ஃபில் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலி உனக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் பண்ண முடியும் உன்னால், ஸோ நீ நான் பேசு, உன்னால் பேச முடியும் அப்படிலாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து இதை வந்து எனக்கு வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு அவர் எனக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000. ஸோ நான் வீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட நெய்பர்ஹுட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு மட்டுமே சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது வந்து எனக்குள்ள ஒரு ஃபீல் என்னென்னா, 2 டிகிரி முடிச்சாச்சு, நம்ம பேங்கிங்லலாம் இருந்துட்டு ஃபைனலாக ஒரு வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா, அது ஒரு துணியை போய் விற்கிறதா அப்படின்னு நானே ஷேம் பண்ணியிருக்கேன் என்னோடய பிஸ்னஸ் பற்றி. ஸோ அப்படிலாம் திட்டினவரே என்னை என்கரேஜ் பண்ணார், உன்னால் முடியுமா, துணின்றதை நீ கேவலமாக பேசக்கூடாது, இதுலேருந்து நிறைய பேர் சக்ஸஸாக வந்திருக்காங்க, நீ வந்து பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சு எனக்கு என்ற மோட்டிவ் பண்ணுவார். இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து இப்படி சைக்கிளில் வச்சு துணி விற்று தான் அந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் அவர் என்னை கொண்டு வந்தார். நீ வந்து நிறைய இடத்துல நான் கஷ்டப்படுற இடத்துல வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்தார். மேம், இந்த துறையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் ஒரு 6 இயர்ஸாக இருக்கேன். நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோவிட் டைம், அப்போ வந்து என்னோட ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ஷாப். அந்த 10க்கு 10 ஷாப்லேருந்து ஹோல்சேல் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த ஷாப்லேருந்து தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்தே வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 லேடிஸ் வந்து என்கிட்ட வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த தொழிலை பற்றி நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இப்போ ஒரு நூல் கொடுத்தீங்கன்னா கூட அந்த நூல்லாம் என்ன மிக்ஸின்ற அளவுக்கு நான் நாலேஜ் எடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து நான் ஒன்றையும் கற்றுட்டு இருந்தேன். லேர்னிங் டைம், எந்த ஒரு பிஸ்னஸ் போனாலும் சரி, எந்த ஒர்க் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண தான் கற்றுக்க முடியும். லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய லேடிஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். மினிமம் வந்து 2,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்கள், 3,000 ரூபா வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட அந்த டைம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷாப்ஸ், இந்த 10க்கு 10 ஒரு 3 ஷாப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு ஷாப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். மேம், ஆக்சுவலி நாங்கள் அந்த குட்டி ஷாப் சொன்னீங்களே, நான் எங்கள் ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஆமாம், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போயே நாங்கள் ஃபேமிலியோட சொன்னேன், இந்த பின்னிட்டு சம் இடன் டேலண்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வருவாங்க நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இது வித்தின் திஸ் ஷார்ட் டூரேஷன் சொல்ல முடியாது, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க. அதனால் இந்த சார் அதனால் உங்களுக்கு இன்ட்ரிவ் எடுக்கணும் ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. எனக்கு உங்கள் டைம் இன்ட்ரிவ் டைம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க? இந்த டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபீல்டில் வரோம் அப்படின்னா
டக்குன்னு வந்துட்டு ஒரு கடையை வச்சு நம்ம போட்டு எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து இருக்க ஒரு ஏரியால வந்து நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ரேட்டை வந்துட்டு 200 ரூபாய்னு ஒரு சாரி கொடுக்குறோம், அதே சாரி அவங்க கையில் 400 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேடி லேடியா வந்து நிறைய நான் டிஃபிகல்ட் என்ன ஃபேஸ் பண்ண அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இன்டெரக்டாக இருக்கும் சரி டேரக்டாகவும் சரி அவங்க கடையிலேருந்தே ஒருத்தவங்க நம்ம விசிட் பண்ணுவாங்க, நீங்க எப்படி இந்த ரேட்ல கொடுக்க முடியும், அவங்க கடையோட ஸ்டாஃப்னு தெரியாமே நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. முடிஞ்சது. டைம் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, இப்போ நல்லா போயிட்டுருக்கு கடை, ஃபேமிலி டைம் எப்படி எப்படி டைம் மேனேஜர் ஃபேமிலி டைம் மேனேஜர் ஃபேமிலி டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஒரே பையன் தான், அவன் பேர் தான் யுவன். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனோட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு 7-8 மந்த்ஸ்லேருந்தே நான் கூட இல்லை, ஏன்னா அவனை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு பேங்கிங் போனேன், இப்படி ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தேன். டோட்டலாக என்னோட ஃபேமிலி தான், அதாவது எங்கள் மதரின்லாவாக இருக்கட்டும் மதுரா இருக்கட்டும் என்னோட கிராண்ட் மதர் இப்படி எல்லாருமே வந்து அவள் போட்டும் அவனால் முடியும்னு சொல்லி என்னோட இடத்த வந்து அவனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது அம்மான்ற ஞாபகம் வராமல் அவன் என்னை தேடாத அளவுக்கு அவங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. செகண்ட் திங், நான் போய் அந்த கொஞ்ச நேரம் இருந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தம்பி கூட இருக்கு அந்த கொஞ்ச நேரம்னாலும் அவங்க கூட என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமில் அவனுக்கு லீவோ இல்லை ஏதாவது டைமில் வந்து வெளில அவுட்டிங் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் நான் கேர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, உங்கள் யூன் டெக்ஸ்டைல்ஸ் அடுத்து என்ன லெவல் கொண்டு போகிறீங்க? நெக்ஸ்ட் என்ன, ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சீரியல் ஆக்டர் சாரீஸ் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ சீரியலுக்கே சாரீ கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஸ்ரீலங்கால எஃப்னான்ற ஏரியால வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். இப்போ வேற என்ன கண்ட்ரீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, லண்டன், ஸ்விஸ், ஜெர்மன், ஸ்ரீலங்கா எல்லா சைடுமே அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்தியால என்னென்ன கண்ட்ரி, இந்தியால எந்த ஸ்டேட்ஸ்க்கு நீங்க சப்ளை பண்றீங்க? எல்லா ஸ்டேட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் ஸ்டேட்ஸ். ஓகே, இதுல வந்து நீங்க கஸ்டமர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல எப்படிங்க பிசினஸ் பீப்பிள் எப்படி? அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சூப்பர். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வீட்டுல இருக்க பொண்ணுங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு போனவங்க சப்போர்ட் பண்ணவங்க சிங்கிள் உமன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மோரோவர் நிறைய இந்த வில்லேஜ்ல இருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா படிச்சிருப்பாங்க, அதுக்குள்ள நாலேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ணும் என்ன பிசினஸ் பண்றோம் தெரியாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல வந்து ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் இப்ப என் கிட்ட வந்து நான் பேசுவேன் அவங்க கிட்ட, மேம் நீங்க 3000 இருந்தா போதும், சின்னதா ஆரம்பிங்க. அது எப்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் மட்டுமே ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருந்தா அந்த ஃபேமிலி வந்து க்ரோத் கொண்டு வர முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த ஃபேமிலி க்ரோத் கொண்டு வர முடியும். ஸோ ஏதோ உங்களால முடிஞ்ச இந்த வீட்டு செலவுகளையாவது சமாளிக்கிற அளவுக்கு உங்களால நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் சின்ன கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வில்லேஜ்ல உள்ள நிறைய கேர்ள்ஸ் எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு வாடிக்கையாளர்களா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆசைனா வில்லேஜ் இருக்கிறவங்க பெண்மணிகள் குடும்ப தலைவர்கள் வந்து முன் வந்து அவங்களும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அவங்களும் நல்லா வளரணும், அது என்னோட ஆசை. என்னோட
நம்மள் ரிக்வஸ்ட் வில்லேஜ் பீப்புளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ரூரல் பீப்புளுக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது, அவங்க நினைக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா படிச்சிருக்கணும், எம்பிஏ பண்ணணும், அது பண்ண இது பண்ணணும்னு. நீங்கள் வந்து நல்லா வழிகாட்டு கைட் பண்ணி இதில் கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணுறது சந்தோஷம். உங்கள் யுவன் டெக்ஸ்டைல்ஸ் இன்னும் மேலும் மேலே வளர இறைவனை பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.